ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அயோத்திதாச சிந்தனைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு 40 ஒன் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 40 ஒன் மார்க்கும் பார்த்துட்டோம்னா, இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற அயோத்திதாச சிந்தனைகளை நீங்கள் படித்த மாதிரி. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட்ஸ் கடகடன்னு பார்த்துடலாம். அதாவது, காலத்தில் மறந்து பின் நம் நினைவில் வரும் சிந்தனையாளருள் வரும் ஒரு சிந்தனையாளர் தான் சிந்தனையில் வரும் ஒரு சிந்தனையாளர் தான் அயோத்திதாசர். ஓகேங்களா? சமத்துவம், பகுத்தறிவு போன்ற கருத்துக்களை மக்களிடையே பரப்ப காரணமாக இருந்தவர்கள் பெரியாரும் அம்பேத்கரும். அந்த பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் தான் அயோத்திதாசர். அயோத்திதாசர் அவர் வாழ்க்கையில் ஒரு 5 முக்கியமான பண்புகளை கடைப்பிடிக்கிறாரு. ஒரு 5 பண்புகள் அவர்கிட்ட இருக்குது. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உவப்பான எழுத்து, உயர்வான பேச்சு, பாராட்டத்தக்க உழைப்பு. இந்த 5 பண்புகளையும் கொண்டவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. இவர் பிறந்த ஆண்டு 1845 மே 24. பிறந்த இடம் சென்னை. இவரோட இயற்பெயர் காத்தவராயன். இவரோட ஆசிரியர் பெயர் தான் என்னென்னா அயோத்திதாச பண்டிதர். இவர் ஆசிரியர்கிட்ட கல்வியும் சித்த மருத்துவமும் கற்றுக்கிட்டார். இவர் நீலகிரியில் கொஞ்ச நாள் இருந்தார். திருமணத்துக்கு பிறகு பர்மா போகிறாரு. பர்மாவில் வந்து என்னென்னா, கூலி தொழிலாளிகளாக இருந்த தமிழர்களின் வாழ்வுக்காக பாடுபடுறார். தமிழ் அன்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளையும் கற்றுள்ளார். இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், தத்துவம் 5 துறைகளிலும் வல்லவர் அயோத்திதாசர். இவருடைய ஆழ்ந்த படிப்பே புதுமையான சிந்தனை உருவாவதற்கு காரணம். அயோத்திதாசரின் இதழ் ஒரு பைசா தமிழன் வெளிவந்த ஆண்டு 1907. இதோட விலை என்னென்னா, காலனா. 1908 வந்து என்னென்னா, இந்த இதழ் தமிழன் அப்படின்னு பேர் மாறுச்சு. இதோட நோக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர்நிலை, இடைநிலை, கடைநிலை ஆகிய 3 நிலைகளையும் பாகுபடுத்தி அறிய இயலாத மக்களுக்கு இந்த இதழ் மூலயமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீதி, நேர்மை இதெல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது. ஓகேங்களா? நீதி, நேர்மை பற்றிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது. இந்த இதழ் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் 7 பிற பகுதிகளிலும் பரவுச்சு. இப்போ 7 பிற பகுதிகளிலுமே இந்த இதழானது வெளிவந்தது. உதாரணத்துக்கு இந்த மைசூர், கோலாறு, ஓகேங்களா, ஆஸ்திரேலியா, மலேசியா, அந்த மாதிரி. அயோத்திதாசர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். மனிதனின் அறிவு வளர்ச்சி அடைவதற்கு கல்வி அவசியம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. கல்வி நிறுவனங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு நிலவு வளர்ந்து ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்கள் வந்து நம்ம அறிவை வளர்க்குற மாதிரி இருக்கணும், வளர்ச்சி அடைய செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்கிறார். கல்வி இல்லாமல் 4 விஷயங்களை கற்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் கைத்தொழில், வேளாண்மை. ஓகேங்களா? கைத்தொழில், வேளாண்மை, மரங்கள் நடுதல், அப்புறம் தையல். இந்த 4 மரம் வளர்த்தல் மற்றும் தையல், இந்த 4 கற்கணுங்கிறார். தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த தங்கவேல் அப்பாதுரையாரும் அயோத்திதாசரும் தான் என்கிட்ட இருக்கிற பகுத்தறிவு சீர்திருத்த கருத்துக்களும் பரவுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். இவர் பதிப்பித்த நூல்கள் 4: பாலவாகடம், போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தர் என சுருக்கம். எழுதிய நூல்கள் 4: புத்தரத ஆதிவேந்தம், புத்தர் சரித்திரம், விவாக விளக்கம், இந்திர தேச சரித்திரம். திருவள்ளுவர் மற்றும் ஔவையாரின் படைப்புகளை பௌத்த கோட்பாடுகளில் வெளியிட்டவர் அயோத்திதாசர். அயோத்திதாசருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தாம்பரம் சித்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் பேர் வச்சுருக்காங்க. அயோத்திதாசர் வாழும் முறை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ மக்கள் அனைவரும் வந்தனன்னா ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. மதியை அளிக்கக்கூடிய போதைப் பொருட்களை கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறார். மதியை அளிக்கும் போதைப் பொருட்களை கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று, போதைப் பொருட்களை கையால் கூட தொடக்கூடாதுன்னு சொன்னவர் அயோத்திதாசர். ஒரு அன்பும் மாறுதலும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஊர் அன்பும் மாறுதலும் பெறும். அப்படி ஊர் இருந்ததுன்னா நாடும் அன்பு ஆறுதலும் பெறும்னு சொல்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு ஊரில், ஒரு நாட்டில் புளியும் பசுவும் ஒரே நீர்நிலையில் நீர் அருந்தும்னு சொல்கிறார். 31-35 பாருங்கள். கடவுள் என துதிப்பார்கள். அதாவது, நன்னெறியை கடைப்பிடிப்பவனை, சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் தலைவனை மக்கள் கடவுள் என துதிப்பார்கள்னு சொல்கிறார். அயோத்திதாசர் மக்களையும் மலையையும் தொடர்புபடுத்துகிறார். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஞானிகள் இல்லாமையே அப்படிங்கிறாரு. 34-1 பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டிற்கு இயற்கை கூட உதவாது. இது யார் சொன்னார்னா அயோத்திதாசர். சமத்துவமில் பாருங்கள், ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரதிநிதித்துவம் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்கிறாரு. 1892 இவர் என்ன உருவாக்குறாருன்னா, திராவிட மகாஜன சங்கம் உருவாக்குறாரு. இந்த சங்கம் மூலயமா கால்வாய்களை பராமரித்தல், காவலர்கள் வந்தனா குடிமக்களுக்கு காவலர் பணி மேற்கொள்ளுதல், சிற்றூர்களில் பள்ளிகள் நிறுவுதல், மருத்துவ பணி மேற்கொள்ளுதல், இதெல்லாம் முயற்சி பண்ணுறார். இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும் முயற்சியை வந்து மேற்கொள்கிறார். விடுதலை பற்றி அயோத்திதாசர் என்ன சொல்கிறாருன்னா, விடுதலை என்பது ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துவதுன்னு சொல்கிறார்.
சுயராஜ்யத்தின் நோக்கம் என்பது என்னென்னா அதிகாரத்தை கைப்பற்றுவது கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஒரு மக்களின் பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாடு முன்னேற்றம், மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் அடைஞ்சால் தான் அந்த நாடு முன்னேற்றம் அடையுதுன்னு சொல்லணும், ஓகேங்களா. 41 பாருங்கள், அயோத்தாசரின் சிந்தனைங்கிறது ஒரு தனி மனித சிந்தனை கிடையாது, இது அனைத்து மக்களின் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் உள்ளடக்கியது. மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சால் மட்டுமே நாடு முன்னேற்றம் அடையும், மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலைன்னா நாடு முன்னேற்றம் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாசர் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே அயோத்தியாசர் சிந்தனை பற்றி 40 questions வாங்கிட்டிங்கனாலே புக்கை பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.